Hi friends, welcome to Monica Special. இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற நச்சின நாலு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து எல்லாரும் பாவக்காய் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதோட கசப்பு தன்மை வந்து யாருக்குமே பிடிக்காது. சோ அந்த கசப்பு இல்லாம எப்படி பண்ணனும் அப்படினா பாவக்காய் வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி 2 நிமிஷம் மட்டும் அந்த பாவக்காய் முங்கற அளவுக்கு வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கசப்பே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து இப்போ புளிக்குழம்பு இல்லாட்டி பிரியாணி அந்த மாதிரி செய்யணும்னா வெங்காயம் வெள்ளைப்பொடலாம் வந்து நிறைய உளிக்க வேண்டி வரும். இல்லை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனே நடக்குது அப்படின்னாலும் வெங்காயம் வெள்ளைப்பொடலாம் வந்து நிறைய உளிக்க வேண்டி வரும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து உளிக்கலான்றதை பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அது வந்து 5 கிலோவாக இருந்தால் கூட பரவாயில்ல, எத்தனை கிலோவாக இருந்தாலும் போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து உளிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து தோல் வந்துடும். அதே மாதிரி கண்ணில் நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்கூல் முடிஞ்சு ஹாலிடே ஸ்டார்ட் ஆனனால நம்மளோட குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஷார்ப்பாக இருக்கிற ஒரு மைகூதி இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இதில் மெழுகுவர்த்தியில் காமிச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பு இந்த சைடு வந்து ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணோன்னா தண்ணி வந்து அதில் எப்பயுமே நிற்காது, சோப்பும் வந்து சீக்கிரம் கரையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.